டுடே பாக்கியலஜமி சீரியல் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். டேரக்டாகவே கமலாப்பட்டி ஈஸ்வரிப்பட்டி செம்மையாக சண்டை போட்டுருக்காங்க. நடுவில் கோபி வந்து அப்படி திக்கு திணறிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவா அத்தைக்கு சப்போர்ட் பண்ணவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக கோபி வர டைமில் அப்படியே ஈஸ்வரிப்பட்டி செம்மையாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சோகமாக உட்கார மாதிரி உட்காந்துருக்காங்க. கோபி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரிப்பட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் காப்பின்னு கத்துறேன், ஆனால் இந்த வீட்டில் யாருமே கண்டுக்காமல் தர்றாங்க, ஒரு காப்பி கூட எனக்கு போட்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கோபி கோபப்படுறாரு. கரெக்டாக அதை கேட்ட கமலாப்பட்டி என்ன ஒரு காப்பி கூட வந்தது வராதமாக மாப்பிள்ளிட்ட போட்டு விடுவீங்க ராதிகாவை, ஒரு பிள்ளைத்தாச்சி கூட அவளை ரெஸ்ட்டு கூட எடுக்க விட மாட்டேங்க, ஏன் தூங்குறான்னு கேட்குறாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ஈஸ்வரி பாட்டி அப்படியே கமலாப்பட்டி கூட சண்டைக்கு போயிடுறாங்க. என்ன இந்த குழந்தை வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை, அன்னைக்கே சொன்னேன் இந்த குழந்தை வேணாமே வேணாம் தள்ளப்பாடு அடிச்சுக்கிட்டே, குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கமலாப்பட்டி ஈஸ்வரி பாட்டியை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ராதிகா கமலாப்பட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து கோபியை வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. என்ன உங்கள் அம்மா குழந்தைய களைச்சிட்டு அது பண்ணிவிடு இது பண்ணிடு சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, இப்படியே அவங்க பேசியிருந்தாங்க நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னால் பாக்கியாவும் மாதிரிலாம் உங்கள் அம்மாவை தாங்குன்னு தாங்க முடியாது, பார்த்துக்கவும் முடியாது, தயவு செஞ்சு உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருந்து அனுப்பிச்சுடுற வேலையை பாருங்க அப்படின்னு கோபியை பிடிச்சி செம்மையாக ராதிகா திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி பாட்டி அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. ரூமை விட்டு வெளியே கோபி வராங்க. ஈஸ்வரி பாட்டி நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ அம்மா எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஈஸ்வரி பாட்டி அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அடித்து எழுப்புறாங்க. அப்போ தான் அந்த ஈஸ்வரி பாட்டி இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு கோபி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு ராதிகாவை திட்டுறாங்க. அம்மாவே முடியாதவங்க அவங்களுக்கு கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுத்ததுன்னா அவங்க டேப்லெட்லாம் வந்து போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க.